இல்லத்துல ஒரு படம் எடுக்கிறவங்க வந்து இலவான ஊதியம் இல்ல டக் டிக் தோசன்ற ஒரு படம் எடுத்திருக்கோம் 16 நாளைக்கு மேல ஷூட் பண்ணிருக்கோம் டெக்னிக்கலா நாங்கள் சவுத் இந்தியன் பாடத்துக்கு கிட்ட வந்துட்டோம் நல்லா வந்திருக்கேன்னு நம்புறோம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி நாளைக்கு 4 தேதி வருது சவுண்ட் மிக்ஸ்ல வந்து ஒரு 5.1 மிக்சிங்ல செய்து இருக்கோம் உங்களுடைய படியங்கள் நெச்சு வந்து பாருங்க உங்களோட ஆதரவு இருந்தால் கட்டாயம் வெற்றி பெறும் கதை திரைக்கதை வசனம் அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் நீங்க தான் பார்த்து சொல்லணும் காமெடியா இருக்கும் படம் அதே நேரத்தில் ஒரு கருத்து ஒன்று சொல்லும் எங்களோட முடிஞ்ச அளவு எங்களுடைய சனத்தை கொண்டே சேர்த்து கொண்டு இருக்கிறோம் குறநிறைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நேரடியா தெரிவிங்க நாங்கள் அடுத்த படத்துல எங்களை நாங்கள் ஃபுல்லா திருத்திக் கொள்வோம் எட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா எங்களோட படங்களையும் ஒருக்கா தியேட்டர் போய் பாருங்க வணக்கம் நான் டாக்டிக் டோஸ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர்ன்றதை விட நான் இந்த படத்துல ஆக விரும்பிச்சது ப்ரொடக்ஷன் மேனேஜர் இங்க வந்து ஒவ்வொரு இதுலயும் ஆக்கள் இருக்க மாட்டோம் எல்லா துறைக்கும் ஆக்கள் இருக்க மாட்டோம் அப்போ அந்த சினிமாப்பாளர் என்ன ஷூட்டிங் போகிறதில்ல இது வந்து ஷூட்டிங் ஃபுல்லாகவே நான் தான் ப்ரொடக்ஷன் வேலைகள் பார்த்துருந்தேன் நான் காசை பிரித்ததுல இருந்து காசை ஒழுங்காக சப்ளை பண்ணது வரைக்கும் சாப்பாட்டிலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து காஸ்டிங் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணுற வேலை அது எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதை தாண்டி மியூசிக் அண்ட் வரைக்கில் வந்து இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டு இருக்குது இல்லை ஒரு பாட்டு மிக பிரபலமானது இடையில பிரசன்ன குருக்கள் அவர்கள் பாடின பாட்டு உண்டு திசையே இல்லாத அதை சாந்து ஸ்ரீ எழுதி இந்த படத்தில் சுஜித் ஜி என்று யூகேன்ற பிரபலமான ரேப்பர் அவர் பாடியிருக்கிறார் உமாகரன் ராசை எழுதியிருக்கிறார் சுபாஷ் லைட் சரங்கினி பாலமுருகன் மற்றது சிந்துஜன் வெற்றிவேல் மற்றது நான் இவ்வளோ பேரும் பாடியிருக்கிறோம் இந்த படத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட புத்திகட்ட மனிதரெல்லாம் படம் மாதிரி தான் இந்த படம் கிட்டத்தட்ட டெக்னிக்கலி சொல்லணும்னு சொன்னால் அல்லது புத்திகட்ட மனிதரெல்லாம் வந்து ஒரு கொரோனாக்கள் எடுக்கப்பட்ட படம் மிக குறுகிய வளத்தோடு எடுக்கப்பட்ட படம் அதை விட டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு 2 படி மேலே இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா கேமராவில் இருந்து எங்களோட சவுண்டிங்கில் இருந்து சவுண்டை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் மிக்ஸை சாய்தர்ஷன் செய்திருந்தவர் சவுண்ட் எஃபெக்ட்ஸை சத்யஜித் செய்திருந்தவர் இப்போ சவுண்ட் மிக்ஸில் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 5.1 மிக்சிங்கில் செய்திருக்கிறோம் இதுதான் ஃபஸ்ட் படம் எல்லாம் இல்லை நிறைய படங்கள் வந்திருக்கு இலங்கையிலே வந்திருக்குது ஆனால் இந்த படத்தில் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா நான் உனக்கு ஒரு தடவை படம் பார்த்துட்டேன் சவுண்டிங் வந்து படத்தில் நல்லா இருக்கும் கேட்கல ஒவ்வொரு சத்தங்களும் மிக அழகாக கேட்குமென்று நம்புகிறேன் நான் படம் பார்த்துட்டேன் தியேட்டரில் அப்போ சவுண்டாக டெக்னிக்கலாக விஷுவலாகவும் சவுண்டாகவும் இந்த படம் நல்லா இருக்க போகுது அதை நான் 100 விதம் உறுதியாக சொல்லுவேன் கதை திரைக்கதை வசனம் அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் ஏன்னா அது ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நாங்கள் சவுத் இந்தியன் படத்துக்கு கிட்ட வந்துட்டோம் மிக கிட்ட வந்துட்டோம் எங்களுக்கான தொழில்நுட்ப வசதிகள் இன்னும் கிடைக்கின்ற பட்சத்தில் அதுக்கான பட்ஜெட்டுகள் கிடைக்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் இன்னுமே டெக்னிக்கலாக நாங்கள் ஓரளவுக்கு வந்துட்டோம்ன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு படத்தை தியேட்டரில் பார்க்க இருந்தது கதையும் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா புத்திகட்ட மனிதரெல்லாம் பிடிச்சது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது புத்திகட்ட மனிதரெல்லாம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக இந்த படமும் பிடிக்குமென்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி வளரணும்னு சொன்னால் இதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இப்போ நான் சொன்னது நிறைய துறைகளை நான் தொட்டு தொட்டு போனேன் இப்போ கேமராவில் சவுண்டில் இப்படி நிறைய இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் நிறைய துறைகள் இருக்குது இதில் வரும் படம் என்றால் வரும் நடிக்கிறாக்களும் இயக்குனரும் இசையமைப்பாளரும் மட்டும் இல்லை இதை தாண்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுகளில் நிறைய வேலைகள் இருக்குது அப்போ நிறைய வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இது ஒரு தொழிற்சாலை அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்தால் வந்து எங்களோட எக்கனமியும் வளரும் இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்தால் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இவ்வளோ காலமும் நாங்கள் தென்னிந்தியாவிலேருந்து வர படத்துக்கு தான் எங்களை காசை கொடுத்தோன்றது நாங்கள் இப்போ ஒரு 1000 ரூபா கொடுத்த ஒரு படம் பார்க்குறோம்னு சொன்னால் அதில் 600க்கும் மேற்பட்டது நாங்கள் அங்கே தான் திருப்பி கொடுக்குறோம் அப்போ எங்களோட காசு எங்களுக்குள்ளேயே நிற்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற படைப்புகளை ஊக்குவிக்கணும் எல்லாத்தையும் கட்டாயம் ஊக்குவிக்கணுமென்றது கட்டாயம் இல்லை ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் நீங்கள் இது எதிர்காலத்துக்கு இது நல்லா இருக்கும்ன்ற உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயம் ஊக்குவிக்க தான் போகிறீங்க அது எங்களுக்கு போன படத்திலே தெரியும் மக்கள் வந்து எப்போவுமே நல்லதை ஊக்குவிப்பார்கள்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த அதே நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் 7ஆம் தேதி வெய்யபி ஷோ 8ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து படம் ஓடப்போகுது நீங்கள் எங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்கும் அந்த நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் டக் டிக் தோசன்ற ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கோம் அது வந்து இந்த மாதம் 8ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் எல்லா தியேட்டரிலும் ஓடுது புத்திகட்ட மேலே எல்லாம் வந்து ஒரு படம் ஒன்று எடுத்தா 2021 மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு படம் அந்த படத்தை பற்றி தெரியலன்னா நீங்கள் யூடியூப்பில் அந்த படம் இருக்குது புத்திகட்ட மேலே எல்லாம்னு தேடி நீங்களா அந்த படத்தை பார்க்கலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த படத்தை பார்த்தா நாங்கள் என்ன மாதிரி வேலையில் செய்கிறனாங்கள்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வந்து நாங்கள் டக் டிக் தோசன்ற படம் எடுத்திருக்கோம் அது இந்த மாதம் 8ஆம் தேதியிலேருந்து எல்லா தியேட்டர்லேயும் ஓடுது அதே நேரம் கனடாவில் 9ஆம் தேதி ஓடுது சுவிஸில் 10ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் ஓடுது ஃபின்லாண்டில் வந்து
பதினேழாம் தேதி ஓடுது. நீங்க நிறைய இந்திய படங்கள் பார்த்துருப்பீங்க, இந்திய திரைப்படங்களை போய் தியேட்டர்ல பாக்குற ஆக்களா இருந்தா கண்டிப்பா எங்கட படங்களையும் ஒருக்கா தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்தாதான் நாங்கள் எப்படி படங்கள் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இல்லாட்டி நான் இப்ப நான் சும்மா வாயில சொல்லலாம் நிறைய நாங்கள் அப்படி படம் எடுக்கிறோம் இப்படி படம் எடுக்கிறோம்னு, பட் அதுல ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. இந்த டே நீங்க படம் பார்த்தாதான் நாங்கள் எப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறாங்கன்ற ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நான் கேட்கிறேன். ஒருக்காவது எங்கட படத்தை போய் பார்த்துட்டு அடுத்த படம் பிடிக்காட்டி நீங்க பார்க்காம விடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் பார்த்தாதான் ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நான் கேட்கிறேன். ஒருக்காவது நீங்கள் போய் தியேட்டரில் படத்தை பாருங்க. நான் இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் கொண்டு நடிச்சிருக்கிறேன். இதுக்கு முதல் புத்திகட்ட மனிதர்லாம் படத்தில் நடிச்சிருக்கிறேன். அந்த அதை விட இதில் கொஞ்சம் கூட நடிச்சிருக்கிற இதுகள் கூட இருக்குது. மற்றதாவது இந்த புத்திகட்ட மனிதர்லாம் படத்துக்கும் இந்த படத்துக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குமே நம்புகிறேன். ஏனென்றால் முதல் படத்தில் நான் ஒரு எல்லாருமே சொன்னது ஒரு நார்மலாக வந்து போயிருக்கிறேன். அது சொல்ல மாட்டாங்களா, நீங்கள் நடிக்கையில் வந்துட்டு தான் போயிருக்கிறீங்களான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு அது தெரியும், அது முதல் அனுபவம் தானே. இப்போ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அந்த கதைக்கு தேவையான ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னு நடிச்சிருக்கிறேன். இதில் நடித்த அனுபவம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் 16 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணியிருக்கிறோம். இதில் 16 நாளுமே நான் நின்றுனான். ஏனென்ற நாங்கள் எல்லாம் உதவி இயக்குனராகவும் மெயினானாக்கள் நானண்ணா, நான் ஆதி அண்ணா, அரவிந்தன் உதவி இயக்குனராகவும் பணி வரைஞ்சிருக்கேன் இந்த படத்தில். அப்போ நான் ஃபுல் படம் ஃபுல்லாகவே நின்றுனாங்க. அப்போ இதில் நடித்ததை தாண்டி எனக்கு உதவி இயக்குனராகவும் சில அனுபவங்கள் இருக்குது. நடித்ததில் அனுபவம் பண்ணால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்களையும் கற்றுக்கொண்டது. கமலண்ணா கேமரா செய்தவர், வசி அண்ணா அவருக்கு இதாக இருந்தால் அவர் கணக்கை சொல்லி தந்தவ இப்போ இப்படி இப்படித்தான் ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா கமலண்ணா இந்தியாவில் கணக்க இதுகளில் இருந்தபடியாக இந்த இப்படி இப்படி நுட்பங்களை நீங்கள் கையாண்டிங்களேன்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமாடா அந்த விஷயங்கள்ன்றதுக்கு சில விஷயங்கள் சொல்லி சொல்லித்தரார். ராஜன் அவரை பொறுமையாக இருந்து நாங்கள் சொல்லுவார். நாங்கள் நல்ல க்ளோஸாக ஒரு 5-6 வருஷமாக பழகினபடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ பேசினாலோ திட்டினாலோ இதோ எங்களோட நன்மைக்காண்டி இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ க்ளோஸாக இது இந்த நுட்பங்களை சின்ன சின்ன பிள்ளைகளையும் சொல்லித்தர்ற வழியாக அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். நல்லா வந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். 8ஆம் தேதி ஆக்கள் எல்லோரும் பார்த்துட்டு எங்கள்ட சனம் தான் முடிவு பண்ணணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். டெக்னிக்கலாக இது நல்லா இருக்குது, நாங்கள் சொல்லக்கூடியது எல்லாருமே ராயா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும்னு கேட்டுக்கொள்வோம். நான் அரவிந்த் ரமணன். முதலாவதாக புத்திகட்டமே இல்லாமல் ஒரு படம் ஒன்று எடுத்தினாங்க, நடிச்சினாங்க. அதுக்கு பிறகு எங்களோட குழுண்ட 2வது படம் டக் டிக் டோஸ் மார்ச் மாதம் 8ஆம் தேதி இந்த 4 தேதி வருது. எல்லாருமே வந்து முக்கியமாக பாருங்க. இந்த படத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா மெயினாக அசிஸ்டன்ட் ரைட்டர், மற்ற ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி ஆக்டர் ஆம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ 3 விஷயம் செஞ்சுருக்கேன். இதில் ஒரு மெயின் கேரக்டராக காமெடியாக இருக்கும் படம், அதே நேரத்தில் ஒரு கருத்தொன்று சொல்லும், சில இடங்கள் எமோஷன்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தா ஒரு கொமர்ஷியல் கண்டக்ட் இருக்கிற படம் தான். தன் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், யூஸ் சர்டிஃபிகேட் தான். அதே நேரத்தில் இந்த படத்தில் படித்து கொண்ட விஷயங்கள்னு பார்க்க ஒரு முதல் படம் எல்லாம் ஒரு ஆக்டராக மட்டும் தான் ஒர்க் பண்ணாமல் ஒரு விஷயத்தில் நாங்கள் ஈடுபடையில. ஆனால் சின்ன சின்ன வேலையில் செஞ்சாங்க. இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கோ சரி, இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் பண்ணிக்கோ சரி, அடுத்த கட்ட படி நிலைக்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் கன விஷயத்தை கற்றுக்கொள்ள மாதிரி இருந்துச்சு. சில எந்த இன்புட்ஸுகளை வடிவாக போட முடிஞ்சுது. சில இன்னும் கொஞ்சம் சீனுகளுக்கு விஷயங்கள் சேர்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆக்டிங்கை தாண்டி இது எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு படமாக எனக்கு இருக்குமெண்டு நான் நம்புகிறேன். எல்லாரும் வந்து பாருங்க. நன்றி. 2021 புதிய இடமெல்லாம் பார்த்துருப்போம். 3 வருஷத்துக்கு பிறகு டக்டிக் டோஸ்ன்ற படம் ஒன்று எடுத்துருக்கிறோம். எங்களால் முடிஞ்சளவு எங்களுடைய சனத்தை கொண்டே சேர்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசி இதாக வந்து போக்குண்டு வர மேலே பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் புத்தியட்ட மனிதர் பார்த்த எல்லாருக்கும் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வந்து உங்களுடைய படியங்கள் நெச்சு வந்து பாருங்கள். இந்திய படத்துக்கு எவ்வளவு நாங்களெல்லாம் சேர்ந்து முக்கியத்துவம் கொடுப்போம் அதே மாதிரி தான் இது எங்களுடைய படியங்கள்னு நினச்சி, எங்களுடைய ஊர் படியங்கள் உங்களுடைய படியங்கள் நினச்சி எங்களுடைய படத்தை வந்து பார்த்துட்டு நல்லது கெட்டதை வந்து சொல்லுங்கள். நாங்கள் நல்லா இருந்தால் பூஸ்ட் ஆகும், கெட்டதாக இருந்தால் இன்னமே திருத்தி கொள்றதுக்கு வழியாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் செய்திருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் நான் இதுலேயும் சரி காணொலியிலையும் சரி நான் ஆதியாக நடிச்சிருப்பேன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒன்று எனக்கு ஒரு மேனரிசம் அதெல்லாம் சேர்த்து நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குமெண்டு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். வந்து நான் ஜெயரமணன், போன் மீடியா பெட்டோசைட் அணி தான். அந்த அணியிலேருந்து இப்போ டாக்டிக் டோஸ் திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் உள்ள நடிச்சுக்கிறேன். 7ஆம் தேதி பி எபிசோடு 8, 9, 10 வந்துங்கிற படம் தொடர்ந்து இலங்கையிலேயோ சரி வெளிநாட்டிலேயோ சரி ஓடப்போகுது. அந்த படத்தில் நான் முக்கிய கதாபாத்திரம் நடித்த மட்டும் இல்லாமல் இதுக்கு முதல் வந்த புத்தியட்ட மனிதெல்லாம் படத்தில் வந்து நான் இந்த அணியோட அப்போ தான் சேர்ந்த புதுசு. அப்போ ஒரு ஈழத்து கலைஞரை ஊக்குவிக்கணுன்றதுக்காக வடமராட்சியில் இந்த படத்தை எடுத்து ஓடி மக்களோட ஆதரவைக்கு நிறைய இருந்தபடியாலும் படம் தரமாக இருந்தபடியாலும் அந்த படம் வெற்றி அடைவதற்கு ஒரு பங்களிப்பு ஒன்று ஆற்றியிருந்தேன். அப்படி ஆற்றின நான் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த பிறகு எனக்கு 2 விடயங்கள் வழங்கினது வந்து, ஒன்று
முதல்வர் ஈழத்து கலைஞர் ஆதரிக்கொண்டு உதவி செஞ்ச நான் வந்து அப்புறம் இந்த படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும் எவ்வளோ நேரங்கள் எவ்வளோ உழைப்புகளை போடணும் என்று பார்க்க உண்மையிலேயே வந்தது நிறைய கடினமான வடிவம் தான். இப்போ ஈழத்தில் ஒரு படம் எடுக்கிறவங்க வந்து இலவான வடிவம் இல்லை. அப்போ நான் முதல்வர் ரசிகராக வந்து படத்தை பார்த்ததுக்கு இப்போ ஒரு நடிகராக இருந்து படத்தை பார்க்குறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய உழைப்புகள் இருக்குது. உங்களோட ஆதரவு இருந்தால் கட்டாயம் வெற்றிபடும். படம் நாங்கள் அணியினர் பார்த்த வரைக்கும் சிறப்பாக தான் இருக்கேன், உங்களோட ஐலான் இருக்கு எங்களோட சிறப்புன்ற தாண்டி நீங்கள் பார்த்து சொல்கிறலான் இருக்கு. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம போகலாம், உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சாங்க. அடுத்தடுத்த படைப்புகளை மேட்டங்களை கட்டாயம் மேற்கொள்வோம். நன்றி. நான் வந்து சத்யஜித் ஜித்தாண்டத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். புதிய டமனதெல்லாம் படத்துக்கு அடுத்ததாக டக் டிக் டோஸ்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறேன். கட்டாயம் வந்து பாருங்க, படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க மட்டும் நான் நம்புகிறேன். அப்படி உங்கள் அதில் குறநதைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நேரடியாக தெரிவிங்க, நாங்கள் அடுத்த படத்தில் எங்களை நாங்கள் ஃபுல்லாக திருத்திக் கொள்வோம். கட்டாயம் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கணும் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. நான் தான் இத்தாலி மாமா சபில். என்னென்னா இன்றைக்கு வந்து எங்களோட படத்தின் ப்ரொமோஷனுக்காக நாங்கள் ஒரு போய் கொண்டு வந்தோம் இன்றைக்கு விடுற மேலே. எங்களோட படம் வந்து எல்லாருக்கும் தெரியும், சிவராத்திரி அண்ட் 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. என்னென்னா நீங்கள் புத்திகட்ட மனிதர்க்கெல்லாம் பெரிய ஒரு ஆதரவு தந்திருந்த நீங்கள், வெற்றி பெற செய்த நீங்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் வந்து எங்களோட படத்தை பார்த்து ஆதரவை தந்து வெற்றி பெற செய்யணும். அதே போல் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் பற்றி சொல்லி அவையிலையும் தியேட்டருக்கு அழைத்து வந்து பார்த்தால் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும்.